ஐபிஎல்ல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 சீசன் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம 14th சீசனில் இருக்கோம். ஐபிஎல் 2021 இந்த சீசனில் நிறைய மேட்சஸ் வந்து இன்னும் விளையாட போகிறாங்க, பார்க்க போகிறோம். ஆனால் இது வரைக்கும் 13 சீசன் நடந்திருக்கு, எக்கச்சக்கமான மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஒவ்வொரு டீம்லேயும் பேட்டிங் போலிங் எல்லாத்துலேயும் நிறைய ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, ஒவ்வொரு ஐபிஎல்லையும் ஸ்மார்ட்டான டெசிஷன்ஸ் என்னென்னலாம் இந்த டீம் எடுத்திருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயத்தை நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு சீசன் 2008 முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு டீமுக்கு என்னென்னா, எந்தெந்த பிளேயரை எடுக்கலாம், ஏலத்தில் யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றதும் மிகப்பெரிய ஹெட்டேக் ஒவ்வொரு டீமுக்குமே. ஏன்னா ஃபஸ்ட்டு சீசன் 2008 ஆரம்பிக்குது, 8 டீம் வர்றாங்க, ஒவ்வொரு டீம்லேயும் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும், பேட்டிங் போலிங் பேலன்ஸாக இருக்கணும் தான் எல்லா டீமோட மேனேஜ்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க, கோச் எதிர்பார்ப்பாங்க. அதன் அடிப்படையிலே வந்து பார்த்திங்கன்னா ஏலத்தில் வந்து பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு தொகை கொடுத்து எடுப்பாங்க. ஸோ ஒரு டீமுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் தேவைப்படும், ஒரு டீமுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் நிறைய தேவைப்படும், அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கு ஹோம் பிச்சுக்கு என்ன மாதிரியான பிளேயர் சூட் ஆவாங்க, இதன் அடிப்படையில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. நான் ரெண்டு மூணு தான் சொல்கிறேன், நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்படி 2008 வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேயில் நம்ம தலை தோனி விளையாடினார்ல, அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அது வந்து சிஎஸ்கே எடுத்த ஸ்மார்ட் டிசிஷன் சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கே டீம் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனியோட ஒரு டீம். இந்தியா சிமெண்ட்ஸோட எம்டி என் ஸ்ரீனிவாசன் அவர் தான் வந்து சிஎஸ்கே டீமோட ஓனர். அவர் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப முனைப்பாக இருந்தார். சிஎஸ்கே டீமுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐக்கான் தேவைப்படுது. ஏன்னா இப்போ வந்து பெங்களூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுல் டிராவிட் எடுத்திருந்தாங்க, மும்பைக்கு சச்சின், கொல்கட்டாவுக்கு வந்து கங்குலி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டீம்லேயும் அந்த ஊரில் யார் ஸ்டாரோ இந்தியன் டீம் விளையாடுனாங்களோ அவங்கள ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சென்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த டைமில் 2008 போது யாரும் வந்து இந்தியா டீமுக்காக விளையாடி ஒரு பெரிய ஸ்டாராக இல்லை. ஆனால் சிஎஸ்கேயோட ஓனர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு ஐக்கானை தேடிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து வீரேந்திர சேவாக எடுக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் 2008 சிஎஸ்கேயோட டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சீஃப் செலக்டர் விபி சந்திரசேகர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் இப்போ சமீபத்தில் இறந்துட்டார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து என் ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி நம்ம தோனி எடுக்கலாம் அப்படின்னு வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கார். என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து வீரேந்திர சேவாக எடுக்கலான்னு சொல்லியிருக்கார். ஏன்னா வீரேந்திர சேவாக்கு வந்து தோனியோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், நிறைய மேட்சஸ் விளையாடிருக்கார். தோனி வந்து 2007 வேர்ல்டு கப்பை இந்தியாவுக்காக வின் பண்ணி கொடுத்தார், அப்போ ஃபேமுக்கு வந்தார். ஸோ அதன் அடிப்படையிலே வந்து நம்ம விபி சந்திரசேகர் வந்து தோனி எடுக்கலான்னு சொல்கிறாரு. இவர் வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குது, ஃபேஸ் ஆஃப் சிஎஸ்கே வந்துருவார்னு அவர் கன்வின்ஸ். ஆனால் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரேந்திர சேவாக எடுக்கணும் தான் கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தார். ஒரு விஷயத்தை விபி சந்திரசேகர் வந்து கன்வின்ஸ் பண்ணாருங்க. அது என்ன விஷயம்னா, ஆடியன்ஸ் வந்து ஸ்டேடியத்தில் இருப்பாங்க, அந்த ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஸ்பெக்டேட்டர்ஸை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக கண்டிப்பாக தோனி இருப்பார், சேவாக் இருக்க மாட்டார்ன்றத ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணி தோனியை வந்து ஏலத்தில் எடுக்கிறதுக்கு விபி சந்திரசேகர் வந்து என் ஸ்ரீனிவாசன் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் தான் பர்ஸ் இருந்தது ஏலத்தில். மற்ற டீம்ஸ் 1.3, 1.4 கொடுக்குற அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் 1.5 மில்லியன் கொடுத்து சிஎஸ்கேயில் வந்து தோனியை எடுத்திருக்காங்க 2008. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, தோனியோட லைஃப் எங்கே போச்சு, அவரோட ஃப்யூச்சர் எப்படின்றது வரலாறு. ஏன்னா 2008 தோனி மட்டும் சிஎஸ்கேக்கு வரலனா 2010, 2011, 2018 டைட்டில் வந்திருக்குமா தெரியல. கண்டிப்பாக இந்த மூணு டைட்டில் வரத்துக்கு காரணம் யார், நம்ம தலை தோனி தான். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்மார்ட் டிசிஷன் 2008 சிஎஸ்கே எடுத்தது. அடுத்து முக்கியமான ஸ்மார்ட் டிசிஷன் நம்ம பார்ப்போம். 2013 மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு பேஸ் ப்ரைஸ் 1,00,000 ஜஸ்பிரீத் பும்ராவை வந்து எடுத்தாங்க. இன்றைக்கி வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு போலர், அது எல்லா ஃபார்மேட்லேயும். நேற்று கூட ட்ரெண்ட் போல்ட் ஒன்று சொல்லியிருக்காரு, வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு டெத் போலர் யாரா பும்ரா தான். 2013 அவர் 1,00,000 கொடுத்து எடுத்தாங்க. அப்போவே மும்பை இந்தியன்ஸோட டேலண்ட் ஸ்கவுட் வந்து அவரோட டேலண்ட்டை பார்த்துட்டாங்க. அவரோட போலிங் வந்து கொஞ்சம் அன்கன்வென்ஷனலாக இருக்கும். அவரோட ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கை ஒரு மாதிரி வந்து போடுவார், என்னடா கையை மடக்கவே மாட்டேங்கிறாரு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுறான்னு எல்லோரும் பார்ப்பாங்க. ஆரம்பத்தில் நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அவர் ஆக்ஷன் மேலே சஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட வளர்ச்சி ஒவ்வொரு வருஷத்தில் பார்க்கும்போது இமாலய வளர்ச்சி. இன்றைக்கி வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு போலர், பிசிசியோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வந்து வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மூணு பிளேயருக்கு தான் வந்து அந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அது யார்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, அந்த லிஸ்ட்டில் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்குது. அப்போ பாருங்கள் அந்த அளவுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு ஃபாஸ்ட்டு போலர் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. 2013 ஒரு யங்ஸ்டராக 19 ஒரு கிரிக்கெட்டராக வந்தார். ஒவ்வொரு வருஷமும் மும்பை இண்டியன்ஸ்க்காக நல்லா விளையாடி கிட்டத்தட்ட மும்பை இண்டியன்ஸ்க்கு வந்து ஒரு கீ பிளேயர், கீ போலர். பவர் பிளேயில் வந்தால் விக்கெட் எடுக்கிறார், டெத் ஓவரில் வந்தால் விக்கெட் எடுக்கிறார், ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறார், கிட்டத்தட்ட மேட்சே டர்ன் அவுட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு முக்கியமான அசட்டாக மும்பை இண்டியன்ஸ்க்கு மாறிட்டார். இப்போ சமீபத்தில் அவருக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு,
ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட ஸ்போர்ட்ஸ் ஆங்கரை தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட வாழ்க்கையிலையும் சரி, அவரோட கிரிக்கெட்டிங் கெரியர்லையும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம். இது வந்து மும்பை இந்தியன்ஸோட ஒரு முக்கியமான ஸ்மார்ட் டெசிஷன். அவரை எடுக்கலாம்னா மும்பை இந்தியன்ஸ் பாருங்கள், 2013, 2015, 2017, 2018, 2019, 2020 வின் பண்ணியிருக்காங்க. 5 வாட்டி கப் அடிச்சில் கண்டிப்பாக 50% பங்கு வந்து ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு இருக்குன்னே நான் சொல்லலாம். ஸோ இது மும்பை இந்தியன்ஸ் எடுத்த மிகப்பெரிய ஸ்மார்ட்டஸ்ட் டெசிஷன்ஸ். அடுத்த ஸ்மார்ட் டெசிஷனை பார்ப்போம். 2011 ஐபிஎல் வந்து ஃபைனலில் ஆர்சிபியும் சிஎஸ்கேயும் ஓடினாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி 2011 கிறிஸ் கெயிலை எடுத்தாங்க. அந்த சீசன் ஃபுல்லாக அற்புதமாக விளையாடினாருங்க. கடைசி ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி விளையாடும் போது கிட்டத்தட்ட சென்னை ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி முடிச்சிட்டாங்க, 200 ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க. ஆனால் கேல் வந்து மேட்சே திருப்பக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அதிரடி ஆட்டக்காரர், அவரை வந்து ஈஸியாக விக்கெட் எடுத்தால் சென்னை வந்து ஈஸியாக வின் பண்ணிடலான்றதை நம்ம தலை தோனி வந்து கணித்தார். அது அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சேசிங் பண்ண வந்த பெங்களூரில் நம்ம கேல் வந்து விளையாடுறாரு. 2வது ஓவர்லேயே நம்ம அஸ்வினை கொண்டு வந்துட்டாங்க. இப்போது நம்ம நிறைய பார்க்கணும், இப்போ நடக்கிற மேட்சஸ்லாம் ஸ்பின்னரை வந்து 1st ஓவரில் கொண்டு வராங்க, 2வது ஓவரில் கொண்டு வராங்க, 3வது ஓவரில் கொண்டு வராங்க, அதெல்லாம் இப்போ தான். ஆனால் அப்போவே நம்ம தலை தோனி வந்து ஸ்பின்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேட்ஸ்மனுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டை வந்து கொண்டு வந்தார். ஏன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் நியூ பாலாக இருக்கும்போது ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் வந்து போடுவாங்கன்றது எல்லா ஓப்பனிங் பேட்ஸ்மனோட மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை வந்து கலைக்கிறதுக்காகவும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதுவும் இல்லாமல் ஸ்பின்னர் கொண்டு வந்தால் பால் அந்தளவுக்கு டேர்ன் ஆகாது, சல்க்கு சல்க்குன்னு வரும். ஸோ அது வந்து கஷ்டமாக இருக்கும். சொல்லி வச்ச மாதிரியே அஸ்வினை கொண்டு வந்து கேலை வந்து அவுட் பண்ணிட்டாங்க. அது கேல் அவுட் ஆகிட்டு போனார்ல, அதுக்கப்புறம் அந்த டீம் மீளவே இல்லை. கிட்டத்தட்ட 140, 147 தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னை வந்து அந்த மேட்ச் வந்து கப்பிடிச்சாங்க. மேபி அந்த மேட்ச்சில் கேல் நின்றுந்தா ஒரு 80 ரன், 100 ரன் அடிச்சிருந்தா, இல்லை ஒரு 50 ரன் அடிச்சிருந்தா சேஞ்சாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஐபிஎல்ல ஒரு முக்கியமான ஸ்மார்ட்டஸ்ட் டெசிஷன். சிஎஸ்கே 2011 ஃபைனலில் எடுத்தது. 2011 ஃபைனல் சிஎஸ்கே மோதினாங்க, அது வந்து மும்பை இந்தியன்ஸோட விளையாடினாங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஃபஸ்ட் பேட்டிங்காரு ஒரு 168 தான் அடித்தாங்க. 168ன்றது ஃபைனலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டோட்டல், ஏன்னா ஃபைனல்னால் கண்டிப்பாக சேஸ் பண்ணுற டீம் ரொம்ப ப்ரெஷரில் இருப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக பார்த்தா 168ன்றது கொஞ்சம் கம்மியான டோட்டல் தான். சேசிங் வந்து மும்பை இந்தியன்ஸ் விளையாடினாங்க. நம்ம சச்சின் டெண்டுல்கர் இப்போ விளையாடிருந்தார், அவர் வந்து ஒரு 48 ரன்ஸ் கடிச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொல்லாடு இருக்கார். பொல்லாடு வந்து கடந்த ஒரு 10-11 வருஷமாக மும்பை இந்தியன்ஸ் விளையாடிட்டுருக்கார். அப்போ வந்து அவர் நியூ கமர், ஜஸ்பிரீத் பும்ரா எப்படி 2013 ஒரு நியூ கமர், அதேமாதிரி 2009-10 நம்ம பொல்லாடு வந்து ஒரு நியூ கமர். அப்போ தான் அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்குள்ளேயே வெஸ்ட் இண்டீஸ்க்காக விளையாடினார், மும்பை இண்டியன்ஸ்க்காக வந்து ஜாயின் பண்ணார். ஆனால் அவர் ஒரு பெரிய ஹிட்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். கடைசி 3 ஓவரில் 55 ரன் அடிக்கணும், யார், மும்பை. அதில் வந்து நம்ம பொல்லாடை விட்டால் ஈஸியாக அடிச்சுருவார். 13-18 பால், 55ன்றது ஒன்றுமே கிடையாது பொல்லாடை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 3 ஓவரில் இருக்கும்போது, அந்த 3 ஓவரில் அது 18th ஓவர் போட வந்தார் டக் போலிஞ்சர் சிஎஸ்கேக்காக, 22 ரன் அடிச்சிருக்காருங்க நம்ம பொலாடு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஈக்குவேஷன் அப்படியே மாறிடுச்சு, 2 ஓவரில் 33 ஆயிடுச்சு. ஸோ இங்கே தான் நம்ம தலை தோனி ஒரு ஸ்மார்ட் டெசிஷன் எடுத்தார். என்ன ஸ்மார்ட் டெசிஷன்னா, பேட்ஸ்மேன் ஆடும்போது டீப்பில் நிற்பாங்க, லாங் ஆஃபில் அது ஒரு பிளேயர் தான் வந்து நிற்க வைப்பாங்க. ஆனால் டீப்பில் லாங் ஆஃப் நிற்க வைக்கும்போது மிட் ஆஃப்லேயும் ஒரு பிளேயரை வச்சார். இது வந்து பேட்ஸ்மேன், எந்த பேட்ஸ்மேன் இல்லைனா ஏன் இந்த பிளேயர் இங்கே நிற்கிறாரு, அந்த பிளேயர் அங்கே நிற்கும்போது இந்த பிளேயர் இங்கே நிற்கிறாருன்னா நம்ம எப்படி அடிக்கிறது, சிங்கிளும் போகாது சிக்ஸும் அடிக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கும் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக வருவாங்க. அதிரடியாக போயிட்டுருக்கார் பொல்லாடு. அவரை கன்ஃபியூஸ் பண்ணுற விதமாக ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்டை வந்து லாங் ஆஃப் இருக்கும்போது மிட் ஆஃபையும் கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி பொல்லாடு வந்து அவுட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் 22 ரன் வித்தியாசத்தில் வந்து சென்னை வின் பண்ணி கப்படிச்சிட்டாங்க. மேபி அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணலைன்னா 2 ஓவரில் 33ன்றது பொல்லாடுக்கு வந்து ஒரு மேட்டரே கிடையாது, சிங்கிள் ஹண்ட்ரடாக வின் பண்ணிடுவார். அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ஒரு ஸ்மார்ட் டெசிஷனாக இருந்ததுனால அவர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அவுட் ஆகிட்டு போயிட்டார். அப்புறம் சென்னைக்கு கப்படிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை தோனி எப்போவுமே கிரேட்னே சொல்லலாம். யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ் கெயிலை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாதுங்க. அது ஐபிஎல் இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி, இப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்காக விளையாடுறாரு. பஞ்சாப் கிங்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, அப்புறம் கேகேஆரில் கூட விளையாடிருக்கார். ஆனால் அவர் லைஃப்லேயே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த டீமுக்காக நல்லா விளையாடிருக்காருன்னா பெங்களூர் தான். கிட்டத்தட்ட 80 மேட்ச் மேலே ஆடிருக்கார், 3000 ரன் மேலே அங்கே அடிச்சிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லலாம், 2011 பெங்களூர் டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டெசிஷன் பண்ணாங்க. என்னென்னா டர்க் நேனஸ்க்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுச்சு. டர்க் நேனஸ் ஒரு ஃபாஸ்ட் போலர், அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரை கொண்டு வரணும், ஃபாஸ்ட் போலர் தான். ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கிறிஸ் கெயிலை வந்து ஹையர் பண்ணாங்க. கிறிஸ் கெயிலை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாங்க, மிகப்பெரிய வரப்பிரசாதமாக ஆயிடுச்சு ஆர்சிபிக்கு. ஏன்னா அந்த சீசன் ஃபுல்லாக நல்லா விளையாடி 600 ரன் மேலே அடித்தார். அதுக்கு அடுத்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா 700 ரன் மேலே அடித்தார். 2011 ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, ஆனால் அந்த மேட்ச் ஃபைனலில் அவர் அடிக்காதனால தோற்று போயிட்டாங்க. 2012 700 ரன் மேலே
அடித்தார். 2013 எல்லாருக்கும் தெரியும், புனே வாரியர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 66 balls 175 ரன் அடித்தாருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் அதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் டெசிஷன் வந்து ஐபிஎல்ல ஆர்சிபி டீமுக்கு ஒரு ஸ்மார்ட்டான டெசிஷன். ஏன்னா ஒரு டீமுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டார்ட் வந்து கண்டிப்பாக தேவை பேட்ஸ்மனாக இருக்கக்கூடியவங்க. அதில் வந்து ஓப்பனிங் ஸ்டார்ட் வந்து ஃபஸ்ட்டு 6 overs நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர் வந்து கிறிஸ் கேல். ஸோ அவரை கொண்டு வந்தது அந்த 2011, 2012, 2013, 2014 வரைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பிகினிங்காக இருந்தது ஆர்சிபி டீம் ஓப்பனிங் பேட்டிங்கில். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்மார்ட் டெசிஷன் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும்.